அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரதோஷம் அப்படிங்கிறது சிவபெருமானை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாள். இந்த பிரதோஷத்தில் ஒவ்வொரு கிழமைகள்லையும் எப்படிப்பட்ட பிரதோஷம் நாம் வழிபடுறோம் அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு பலன்கள் அமையுது. அந்த வகையில் நாளை நாம் செவ்வாய்க்கிழமை பிரதோஷத்தை அனுஷ்டிக்க இருக்கிறோம். இப்போது செவ்வாய்க்கிழமை பிரதோஷ வழிபாடு நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கொடுக்கும், எப்படியான வழிபாடுகளை மேற்கொள்ளணும், இது போன்ற பயனுள்ள தகவலை தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக செவ்வாய்க்கிழமை பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது நம்மளுடைய நோய்களை அனைத்தும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடுன்னு சொல்லலாம். சிவனுடைய ஆலயங்களில் சிவ வழிபாடு செய்வதால் எல்லா தோஷமும் நீக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த செவ்வாய்க்கிழமை விரத வழிபாடு அமையும். செவ்வாய்க்கிழமையில் நாம் பிரதோஷம் இருந்தோம் அப்படின்னா அதை ருண விமோசன பிரதோஷமாக சொல்கிறாங்க. பொதுவாகவே ஜாதகத்தில் எந்த ஒரு தோஷம் இருந்தாலும் பிரதோஷத்தில் செவ்வாய் திசை நடக்கிறவங்க, செவ்வாயை லக்னாதிபதியாக கொண்டவங்க, மேஷ விருட்சக ராசிக்காரர்கள், மேலும் மிருகசிரிடம் சித்திரை அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய் அன்னைக்கு வரக்கூடிய பிரதோஷத்திற்கு சென்று சிவ தரிசனம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும், எந்த ஒரு தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருந்தாலும், பிரதோஷம் அப்படிங்கிற அந்த ஒன்றை கடைபிடித்தாலே போதும், அது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை போக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் எல்லா கிழமை பிரதோஷமுமே சிறப்பானது தான். குறிப்பாக சனிக்கிழமை நாட்களில் வரக்கூடிய பிரதோஷத்தை மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாளில் நம்மளால் முடிந்த அளவுக்கு வழிபாடுகளை மேற்கொண்டோம் அப்படின்னாலே போதும். செவ்வாய் பிரதோஷம் மனிதனுக்கு வரக்கூடிய ருணம் மற்றும் ரணத்தை நீக்கக்கூடிய பிரதோஷம் அப்படிங்கிறது தான் கூடுதல் சிறப்பாக சொல்லப்படுது. செவ்வாயால் வரக்கூடிய கெடுபலன் நமக்கு நீங்கும் அப்படின்னு சொல்வதால் இந்த பிரதோஷம் எல்லோருக்குமே உகந்த பிரதோஷம்தான். இறைவன் எப்பொழுதுமே இயற்கையை விரும்பக்கூடியவர். இயற்கையான வில்வ இலை அல்லது பசும்பாலின அபிஷேகத்துக்கு கொடுப்பதால் சகல நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, அபிஷேக பிரியராக தான் இந்த சிவபெருமான் பார்க்கப்படுறாரு. அப்படி பார்க்கப்படுவதால் அவருக்கான ஒரு அபிஷேகத்தை செய்தாலே நமக்கு மிகுந்த நல்ல பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுவதால் அபிஷேகத்திற்கு உரிய பொருட்களில் முக்கியமானதாக வில்வ இலையும் பசும்பாலும் சொல்லப்படுது. இது எல்லாவற்றையும் விட தும்பை பூ மாலை அணிவித்து பிரதோஷ தினத்தன்னைக்கு சிவனை வழிபட்டோம் அப்படின்னா சகல தோஷங்களும், அதாவது ஏழு ஜென்மத்திலும் இருக்கக்கூடிய தோஷங்கள், பிரம்மஹஸ்தி தோஷம் விலகும் அப்படின்னு நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. எந்த ராசி நட்சத்திரத்தை உடையவராக இருந்தாலும் சரி, ஒரு செவ்வாய்க்கிழமை பிரதோஷமாவது கடைபிடித்தாங்க அப்படின்னா வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று சித்தாமிரத தீர்த்தத்தில் பிரதோஷ நேரத்தில் நீராடி வைத்தியநாதனை வழிபட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு வரக்கூடிய ருண ரணம் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறது தான் உண்மையானது. இதனால தான் இந்த செவ்வாய்க்கிழமை பிரதோஷத்தை குறிப்பிட்டு அதிக நாட்கள் நாள்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சிவபெருமானை வழிபடுவதற்கு எத்தனையோ தினங்களும் பண்டிகைகளும் விசேஷங்களும் இருக்குது. அவற்றில் முக்கியமான நாளாக கருதப்படுறது தான் இந்த பிரதோஷம். ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு காலங்களிலும் திரையோதசி திதியில் வருவது தான் பிரதோஷ தினம். அதிலும் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ விரதம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு மிக்கதாக அமையுது. உங்களுக்கும் இது போல் ஏதாவது ஒரு நோயோ அல்லது பலவீனமான விஷயமோ இருக்கிறது, நீண்ட நாட்களாக நம்மை விட்டு போகலை அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் இந்த செவ்வாய்க்கிழமை பிரதோஷத்தை கடைபிடித்து பாருங்கள். நிச்சயமாக சிவபெருமானுடைய அருளை பெறுவதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்புன்னு பார்த்தோம். பிரதோஷ நேரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த நாள் முழுவதும் விரதம் இருந்து வழிபட்டாலும் சிவபெருமானை வழிபடுவதற்கு அப்படின்னு குறிப்பிட்ட ஒரு மணி நேரத்தை சொல்லலாம். அதாவது பொதுவாகவே பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லப்படுவது மாலை 4:30 முதல் 6 வரையில் இருக்கக்கூடிய காலகட்டம்தான். பிரதோஷ வேளையான இந்த நேரத்தில் சிவபெருமானையும் நந்தி தேவரையும் தரிசிப்பது மிக மிக சிறப்பானது. நினைத்த காரியம் கைகூடும், வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம்.
மேலும் செவ்வாய்க்கிழமை சிவனுடைய வழிபாடு அப்படிங்கிறது சர்ப்ப தோஷம் உடையவங்க எந்த தோஷமாக இருந்தாலும் நீங்கிவிடும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களுடைய நம்பிக்கையாக இருந்து வருது. அதாவது சர்ப்ப தோஷம் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு குறிப்பிட்டு திருமணமாகிறதுல ரொம்பவே தாமதமாகும், எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அதில் கிடைக்காது, குறிப்பாக வேலையில் அதாவது அவர்களுடைய பணியில் ரொம்பவே கஷ்டங்களை அனுபவிப்பாங்க. இப்படிப்பட்ட சர்ப்ப தோஷம் இருக்கிறவங்க சிவபெருமானுடைய இந்த பிரதோஷ வழிபாடுகளை மேற்கொண்டாங்க அப்படின்னாலே போதும், விரைவிலேயே திருமணம் நடக்கிறது, குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு விரைவிலேயே குழந்தை பிறப்பது போன்ற வரங்களை தந்துள்வார். சிவனை தேவர்கள் மூவர்கள் வழிபடுவது ஒரு பிரதோஷ காலம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த உலக காப்பதற்காக ஆழகால விஷத்தை அருந்திய காலம்தான் இந்த பிரதோஷ காலம். நந்தி பகவான் அன்றைய தினத்தில் தன்னுடைய தவத்தை துறந்து விட்டு மக்களுக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடியவராக இருப்பார். பொதுவாகவே நந்திக்கிட்ட நாம் எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் அது சிவபெருமானிடம் சென்று சேரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டமோ நாம் சொல்ல வேண்டிய விஷயமோ எது இருந்தாலும் சரி, குறிப்பிட்டு இந்த பிரதோஷ வேளையான 4:30 to 6 வரை இந்த குறிப்பிட்ட நேரத்தில் மாலை வேளையில் நந்தி பெருமானுடைய காதில் சென்று சிவபெருமானுடைய வழிபாட்டிற்கு உரிய தகவல்களை நம்ம சொன்னோம் அப்படின்னா அது நிச்சயமாக நமக்கு மிகுந்த நன்மையை பெற்றுக் கொடுக்கும். இதனால தான் பிரதோஷம் அன்னைக்கு சிலர் நந்தியுடைய காதில் தங்களுடைய பிரார்த்தனைகளை ரகசியமாக சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இதே போல் நந்தி பகவானுக்கு அப்படின்னு அருகம்புல் மாலையை சாற்றுவாங்க, இதையும் நாம் கேள்விப்பட்டிருப்போம். குறிப்பாக அந்த நாளில் நந்தி பகவானுக்கு அப்படின்னு கொம்புகளுக்கிடையே நின்று சிவபெருமானை பார்க்கிறத வழக்கமாக வச்சுருப்பாங்க. இதே போல் அருகம்புல் மாலை சாற்றுவது, அவருக்கான பூஜை புனஸ்காரங்கள் செய்வது, அபிஷேகத்தில் ஈடுபடுவது, இவையெல்லாம் செய்தோம் அப்படின்னாலே அந்த நந்தியுடைய அருளையும் நம்மால் பெற முடியும் அப்படிங்கிறது தான் நியதி. குறிப்பாக இந்த நாளில் நாம் யாருக்காவது ஏதாவது பொருட்களை தானமாக கொடுத்தோம் அப்படின்னா அது நிச்சயமாக நமக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலும் குறிப்பாக சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு தானமாக பொருட்களை கொடுக்கலாம். குறிப்பிட்டு 16 வகையான அபிஷேகங்களை இந்த நாளில் கோவில்களில் செய்வதை பார்க்க முடியும். அப்படி 16 வகையான அபிஷேகங்களும் அந்த பொருட்களும் நம்மளால் வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல, நம்மளால் முடிந்தவரை சிவபெருமானுடைய அர்ச்சனைக்காக அபிஷேகத்திற்காக பால் தயிர் தேன் இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயங்களெல்லாம் நாம் ஏதாவது ஒன்று நம்மளால் முடிந்த அளவுக்கு வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தை நேரடியாக நின்று கோவிலில் பார்த்து வழிபட்டோம் அப்படின்னாலே போதும், அதுவே நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்கும், சிவபெருமானுடைய அருளை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு நம்மளால் பிரதோஷ நாட்களில் வழிபட முடியல அப்படின்னு வருத்தப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க என்றைக்காவது சனிக்கிழமையும் பிரதோஷமும் சேர்ந்து வரும் அந்த நாளில் சிவபெருமானை வழிபட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த மகா பிரதோஷம் நமக்கு ஒரு மகா ஒரு நல்ல ஒரு பிரதோஷமாக அமையும். ஆதியும் அந்தமும் அவனே அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய வழிபாட்டில் இந்த நாளும் சிவராத்திரி நாட்களும் முக்கியமாக பார்க்கப்படுது. அதே போல் மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷங்களும் சிவராத்திரியும் மாத சிவராத்திரி இவையெல்லாம் நம்ம வழிபடக்கூடிய முக்கியமான எளிமையான விரத முறைகளாக தான் பார்க்கப்படுது. நீங்களும் இது போன்ற பிரதோஷத்தை கடைபிடித்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். குறிப்பாக இந்த நாளில் செவ்வரளி மாலையை சூட்டி சிவபெருமானை வழிபடுவதை பார்த்துருக்க முடியும். அப்படி நாம் வழிபட்டோம் அப்படின்னா நாம் நேரடியாக நம்மளுடைய குறைகளை சிவபெருமானிடம் சென்று சேர்த்ததற்கு சமமாக சொல்லப்படுது. இந்த நாளில் காலையிலிருந்து மாலை வர உணவு எதுவும் உண்ணாமல் விரதம் இருக்கலாம். அப்படி விரதம் இருந்து கூட நாம் வழிபட்டோம் அப்படின்னாலே அது மிகவும் நல்லது. அப்படியெல்லாம் விரதம் இருக்க முடியல, தங்களுடைய உடல் ஒத்துழைக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒருவேளை உணவு உண்டு கூட விரதத்தை மேற்கொள்ளலாம், இதில் தவறு ஒன்றும் கிடையாது. இப்படியாக இந்த பிரதோஷ நாட்கள் வாரத்தில் வரக்கூடிய எல்லா நாட்களுமே சிறப்பு பெற்றிருக்கு. குறிப்பிட்டு நாம் இந்த செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் சனி பிரதோஷம் திங்கட்கிழமை பிரதோஷமெல்லாம் ரொம்பவே சிறப்பு மிக்கது. இதனால் இந்த நாளையும் இந்த 1 hour நேரத்தையும் தவறவிடாமல் நீங்கள் வழிபட்டீர்கள் என்றாலே மிகுந்த நன்மையை பெற முடியும்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் பிரதோஷம் பற்றிய சிறப்பான தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.